காலையில் எழும்பினான். இன்றைக்கு எது செய்யலாம் என்ன செய்யலான்ற யோசனையிலேயே ஒரு நாலரை பாதி போகுது. வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றே தெரிய மாட்டேங்குது. ஊருக்கு போன பக்கத்து விட்டாக்கா வந்துட்டாவா, ஒரு அஞ்சு நிமிஷம் டக்குன்னு போய் பார்த்துட்டு வரணா. ஆ, இங்கே அடுப்பில் சோறவிய போட்டிருக்கிறேன். ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பாருங்க, அரை மணித்தியாலம் காணும் அவியறதுக்கு அரை மணி நேரத்தில் இறக்கி வச்சு விடுங்க. சரியா, நான் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேனா. அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன், பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பாருங்க, அரை மணித்தியாலத்தில் இறக்கி வைங்க. எங்கடா கணக்கு படிச்சீங்க நீங்க எல்லாம், ஏண்டா என்ன கூட்டு வதைக்கிறீங்க? பசிக்குது, சாப்பாடு ஒண்ணும் இல்லையா? ஒரு சாப்பாடுமே இல்ல. பசிக்குது சரியான மாதிரி? ஓட பண்ணிருக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சமைக்க இல்லைன்னு தெரியாதா? பசிக்குதுன்னாலும் கற்க மாட்டேங்கிறான். கச்சான் இருக்கேன். ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கு. இது போகுது நமக்கு. கச்சான் இருக்கு, நல்லா இருக்கா? செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையாவா? மாமா சாக்லேட் மட்டும் தான சாப்பிடுவேன். கச்சான் சாப்பிட்ட மச்சான் பாவம். ஹை சாலி. ஆ, இங்க அடுப்பு சோறுல அடுப்புல சோறு.